ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபிடி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம விபிடி வ்ளாக்ஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட குட்டி தோட்டம் கார்டன் எது வேணா சொல்லிக்கலாம், அதோட டூர் தான் பார்க்க போறோம். மாமரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து அல்ஃபோன்சா மாம்பழம்னு சொன்னாங்க, ஆனால் 3 இயர்ஸ் ஆச்சு, இதில் எந்த க்ரோத்தும் இல்லை. இதே சைஸ், இதை விட வேணா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அவ்வளோதான், ஒரே வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு ஒரே ஒரு காய், அது மட்டும் சாம்பார் வச்சேன். செம்ம புளிப்பு. அல்ஃபோன்சா அப்படிதான் இருக்குமா என்னெல்லாம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. இது வந்து பாகக்காய் கொடி விதை வச்சு தான் வச்சுது. ஸோ வரும்னு எதிர்பார்க்கல, வந்ததை வச்சு சும்மா நாங்கள் ஒரு 3 கம்பு நட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. ஸோ இன்னொரு கொஞ்சம் பெருசாச்சுன்னா அதை நாங்கள் அப்படி பொரியலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 4 இன்ச்சு பெருசாக்கணும். பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள், அது கொஞ்சம் கொஞ்சம் கத்திரிக்காவும் வச்சுருக்கோம். வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத், எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றுறமோ அந்த அளவுக்கு நல்ல க்ரோத்து. எந்த ஸ்டேஜில் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்வீக்கு அத்திப்பழம். ஸோ அத்திப்பழமும் நாங்கள் வாங்கிட்டு போது ஒரே 2 இலை, ஒரே ஒரு குச்சியில் 2 இலை தான் இருந்துச்சு. இதுக்கும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அந்த அளவுக்கு இது நல்லா வளர்ந்துச்சு. பட் இடையில கொஞ்சம் நிறைய அந்த புயல்லாம் மழை பெஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, திருப்பி வந்தாச்சு. காய் கூட பிடிச்சிருக்கிறது பாருங்க, நல்லா இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபியூச்சர்ல நாங்கள் காட்டுறோம். முல்லை, முல்லை நிறைய இடத்துல வச்சு வரல. இந்த ஒரு இடத்துல வச்சோடனே நல்ல கொடி அது வரைக்கும் ஏறிச்சு. அதுக்கப்புறம் சீசன் இல்லாத தொட்டு இந்த வச்ச முட்டைலாம் கொஞ்சம் கருக ஆரம்பிச்சதுனால கட் பண்ணி விட்டோம். ஸோ கட் பண்ணி விட்டு வரைக்கும் சீசனே இல்லை, ஆனால் எவ்வளோ முட்டை வச்சிருக்காரு இருக்கு. ஒன்றுத்துலேயும் இங்கே இது கீழே நிறைய அரும்பு இருக்கு, ஒன்றுத்துலேயும் நிறைய அரும்பு வச்சிருக்கு. ஸோ சீசன் இல்லாதப்போ வரும்போது இதோட மனமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நல்லாவும் மணக்கும். அண்ட் இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி, நம்ம வந்துட்டு தப்பு செடி சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்ததுதான். நம்ம விதை போட்டு நாற்று விட்டு வந்ததுலாம் அந்த சைடில் இருக்குது. இந்த மாங்காவும் நம்ம சாப்பிட்டு போட்டு இது வந்து பதிவு மாதிரி ஒரு யூடியூப்பில் பார்த்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை ஏதோ பண்ணி வச்சு அதுலேருந்து வந்த முளையில் வச்சாங்க. என்னன்னு தெரியல, இவங்க ஆடு நம்மக்கிட்ட ஆடு இருந்தப்போ அது நிறைய கச்சு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஆடு போய் 1 இயர் ஆனாலும் திருப்பி வரவே இல்லை, என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில். இதெல்லாம் மஞ்சள் கனகாம்பரம், ஆமாம், முள் கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. சீசன் இல்லை ஆனாலும் 1-2 மொட்டு இருக்குது. ஸோ இது வீட்டுக்கு முன்னாடியும் 2-3 வச்சுருக்கோம், அதில் பூத்துச்சுன்னா அந்த பூ காட்டுறேன் உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்கொடி. ஸோ வந்துட்டு இருக்காங்க, ஃப்யூச்சரில் சாத்துக்கொடி நம்ம வீட்லேயே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நல்ல க்ரோத் தான், நாங்கள் வச்சதுலேருந்து இது நல்லவே க்ரோத். அண்ட் இந்த பாதாம் செடியை நாங்கள் பராமரிக்கிறதே கிடையாது நிஜமாகவே, அது பாட்டு வளர்ந்து இது வந்து வச்சு நிஜமாக 1 இயர் கூட ஆகல, இதுதான் உண்மை. 1 இயர் கூட ஆகலன்னா நம்ப மாட்டீங்க, எப்படிதான் வர்றதுன்னு தெரியல. மற்றதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வைக்கிறதெல்லாம் க்ரோத் குட்டியா இருக்கு, ஆனால் அது பாதாம் அசுர வளர்ல வளர்ந்துட்டு இருக்கு. எங்க ட்ரிம் பண்ணி விடலான்னு நினைச்சோம். ஸோ நம்ம கோழி எல்லாம் மதியான டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற இடமா இருக்கு. நம்ம கிட்ட நிறைய எலுமிச்சை செடி இருக்கு, அது எங்க பெரிய தங்கங்க எடுத்துட்டு வந்து வச்சது. அதுல இருந்து சின்ன சின்னது வெதர்ல இருந்து வந்ததுதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலுமிச்சை செடி. இன்னும் மெயின் ஆளுங்களாக இருக்காங்க, பேக்கில் இருக்காங்க காட்டணும். இந்த சைடில் கருவேப்பில உள்ள இருக்கு செடி. இந்த இடத்துல நிறைய புல் இருந்துச்சு, இந்த தட்டி கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய புல் இருந்துச்சு. இந்த தட்டி கட்டுறதுக்காக அதில் கருவேப்பில பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காம்பு தான் இருந்துச்சு இந்த ஸ்டேஜில். ஆனால் இது நாங்கள் எடுத்துட்டு வச்சப்போ இவ்வளோதான் இருந்துருக்கு, சின்னது ரொம்ப சின்னது. அது நாங்கள் சும்மா பதியும் போட்டு கொஞ்சம் பெருசான பிறகு தான் இங்கே தோட்டத்தில் மாற்றுவோம் சில செடியெலாம். ஸோ அந்த மாதிரி எத்தனை வச்சதுல ஒரு சும்மா க்ரோத் இல்லாமல் இருந்தது. தட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தான் இருந்தது, அப்புறம் க்ளீன் பண்ணி இது கொஞ்சமாக உரவெல்லாம் போட்டதுனால நல்ல வளர்ச்சி, செழிப்பான வளர்ச்சி. இன்னும் நம்ம கிள்ளல, ஒரு 2 டைம்ஸ் தான் கிள்ளிருக்கோம், நல்லா வந்து கிள்ளல. ஏன்னா வெயிட் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் கிள்ளணும்னு நினைக்கிறேன். கண்ணு, இந்த தென்னங்கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 104 வேலை ஒரு ஆதார் கார்டுக்கு 4 கண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் நம்மளில் வந்து மழையிலெல்லாம் தப்பிச்சு புயலெல்லாம் தப்பிச்சு ஒன்று தான் இதுவாயிருக்கு. அதுக்குமே மருந்து வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் தேடி இருக்காரு, இல்லைன்னா அவர் என்ன ஆயிருப்பார் தெரியல. தண்ணி அதிகமாக இருந்து உள்ள காய் அழுகிடுச்சு,
முருங்கத்துக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. முருங்கை நம்ம இது பண்ணி பெரிய மரம் வச்சிருக்கோம், அந்த மரம் பெருசா வந்து காய் பூ வைக்கிற ஸ்டேஜ்ல மறுபடியும் ஒரு புயல்ல மாட்டி அப்படியே சாஞ்சிச்சு, சாஞ்சி அங்க வேர் விட்டு அங்க வந்தது. சரி வருதேன்னு திருப்பி நிக்க வச்சோம்னா வரல, அவரு தூக்கி அந்த பக்கம் போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து விதையில விட்டு வந்தது, விதை விட்டு எல்லாரையும் காப்பாத்தி ஆடு மாடு கட்டின காப்பாத்தி ஒரு ரெண்டு செடி காப்பாத்தி வச்சிருக்கோம், நல்லா வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வரும் போல இருக்கு. ஃபியூச்சர்ல இல்லைன்னா இந்த வீக்ல இதை எடுத்து சமைக்கலாம். அண்ட் இந்த தேக்கு செடி பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா செடியுமே பாத்தீங்கன்னா எடுத்து ஒண்ணு பெருசா வாங்கிட்டு வந்து வச்சுது அப்படிலாம் இல்ல, எங்க பெரியத்தை தான் மேக்சிமம் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு குச்சி தாங்க, ஒரே ஒரு குச்சி. அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறப்போ நான் நினைச்சது நிஜமா அது வரவே வராதுன்ட்டு, ஆனா அது இவ்வளவு தூரம் வந்திருக்கு எனக்கே சரியான ஆச்சரியம். இந்த செம்பருத்தி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், புத்தாடி அந்த ரெட் அண்ட் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி மிக்சடி கலர் இருக்கும். இவர் இப்ப வந்திருக்கணும்னா இவரை விட ஹைட்டா வந்திருக்கணும். இவரும் பல போராட்டங்கள் கடிச்சு துப்பி ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறம் அதுதான் தெரியல, இந்த மாடு ஆடுக்கு இந்த செம்பருத்தி செடினா அவ்வளவு பிடிக்கும் போலருக்கும், முருங்கை செடினா அவ்வளவு பிடிக்கும். கடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க, அழகா அந்த கொம்பு மட்டும் தான் இருக்கும், இலை ஒண்ணு கூட இருக்காது, மொட்டு பூவோட சாப்பிட்டு போயிடும். அந்த செடி நம்ம வந்து நாத்து விட்டு இங்க இந்த இடத்துல கொஞ்ச இடத்துல நாத்து விட்டு வந்தது கத்திரிக்காய். இது மட்டும் இதே இடத்துல நாத்து விட்டு இதே இடத்துல இருந்தது, மத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைப்போம்ல அந்த மாதிரி. சோ நல்ல குரோத் இதுவே பிஞ்சு வந்துட்டு பாருங்க, பிஞ்சி. நம்ம உரம் எதுவும் போடுறது இல்லைனால பூச்சியும் வைக்குது. ஸோ ஓகே, நம்ம வீட்டில் வைக்கிறது அதனால அதில் எதுவுமே போட வேண்டியதில்லை. அண்ட் புளிச்சக்கீரை, புளிச்சக்கீரை ஸ்டோரி வந்து இதுவுமே கடையில் வாங்கி ஆஞ்சி இது நட்டு வச்சாங்க கத்தை. ஸோ ஒரு டூ டைம்ஸ் இது இது பண்ணியாச்சு, இப்போ நல்லா வந்தாச்சு, திரும்பி அடுத்து இது வைக்கணும். ஸோ புளிச்சக்கீரை எங்கள் வீட்டில் எங்கள் இன்லாஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். அதே மாதிரி நம்ம கத்திரிக்காய் நாத்து விட்டப்பவே மிளகாய் நாத்து விட்டோம், மிளகாய் வந்துட்டு நம்ம இதுக்குன்னு போய் விதெல்லாம் வாங்கல, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதை ட்ரை செடி காய்ச்சி மிளகாய், அது லாஸ்டா காலி ஆகுறப்போ அதோட கொஞ்சம் விதை இருக்கும், அதை நான் எடுத்து வச்சிருந்தேன். அதை எடுத்து வச்சு கொஞ்சம் நாள் ஆன பிறகு நாங்க அங்க வீட்டுக்கு முன்னாடி தொட்டியில விதை போட்டு நாத்து வந்து இங்க இது வச்சு வச்சோம். ஸோ செம்ம காய் பிடிச்சிருச்சு, செம்மையா இருக்கு. கட் பண்ணணும், ஏன்னா இந்த வாட்டி வந்துட்டு இந்த வாட்டி நான் வெஜிடபிள் வாங்கிட்டு வரும்போது பச்சை மிளகாய் வாங்கிட்டு வராதிங்க, நம்ம வீட்லேயே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டால் செம்மையாக இருக்குது. நிஜமாகவே இது ஒரு அதிசயம்தான், நான் எடுத்து வச்ச அந்த ட்ரை சில்லி காலியாக இருப்போம். ஸோ இதுக்கு இந்த விதையை போடணும்னு சொல்லிட்டு செம்மையாக வந்திருக்கு. இது சீசன் வர நல்லாவும் பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, அப்படி பஜ்ஜி மாதிரி பஜ்ஜி மிளகாய் மாதிரி இருக்கு பாருங்க, பெருசாக எடுத்துருக்கோம். எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அடுத்த காய்ப்புக்கு வருவாங்க போல். ஸோ இது வந்து செங்கரும்பு, செங்கரும்பு 2 இயர்ஸ் பேக் நாங்கள் வந்துட்டு கரும்பு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையிலலாம் கொடுத்ததுனால மேக்ஸிமம் நாங்கள் யாருமே அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தது சாப்பிடல. அப்போ எங்கள் பெரியத்தில சொன்னாங்க இதுலலாம் வேர் இருக்குமா அப்படியே வச்சு பார்ப்போம் வருதான்னு சொல்லிட்டு. நிஜமா 2 இயர்ஸ் நாங்கள் வெளியில வாங்குறதே கிடையாது, நம்மள்தே தான். இது வந்து ஊருகளுக்கு கொடுப்போம் வெயில் அடுத்த வருஷம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போக அந்த வேர் இருக்கிறது வந்து நம்ம வைக்கிறதுக்காக கொடுப்போம். ஸோ இந்த பேட்ச் இது ஃபுல்லாகவே செஞ்சிருக்கு தான், அவங்க கொஞ்சம் வச்சிருக்கோம். நல்ல இதுவும் இன்னும் பெருசாக வந்திருக்க வேண்டியது, இந்த தட்டியை உடச்சி நம்ம மாடுங்க வந்து அடிச்சு சாப்பிட்றாங்க, நம்ம ஒன்றுமே சொல்ல முடியல என்ன பண்ணுறது. அண்ட் இது ஒரு வகையான செம்பருத்தி, ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்கும், வித்தியாசமா. இவரும் நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தாரு, இப்பதான் அரும்பு வச்சிருக்காரு, பூத்தா வேணா காட்டலாம். அண்ட் இங்க வந்துட்டு நாங்க அரைக்கீர வச்சிருந்தோம், லாஸ்ட் பேட்ச் இன்னைக்கு கிளீன் பண்ணாங்க முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த மரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இவங்க ஃபுல்லாவே வச்சிருக்கோம், நிறைய வச்சிருக்கோம். லாஸ்ட் டைம் ஒரு 2-3 வச்சதுனால பெருசா காய் பிடிக்கல, ஒரு 4-5 கிழங்குதான் கிடைச்சிது, அதனால அதுல இருந்து வந்துட்டு கட் பண்ணி நிறைய வச்சிருக்கோம். பெருசா குரோத் இல்லை. இவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற அந்த வடிச்ச தண்ணி அதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி விட்டாரு. எப்படி வந்துட்டுதான் நிஜமாவே கட் பண்ணி விட்ட பிறகு நல்ல குரோத்து, பட் காய் பிடிக்குமான்னு தெரியல. இது வந்து காயா மொட்டா தெரியல, மொட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு, ஓகே புதுசா தளிர் விட்டுருக்குறதுனால நல்லா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தான். இவரு எங்க கோயக்கா, கோயக்கா இங்க பாருங்க,
சின்ன சின்ன பக்கத்திலயே அப்படியே பறிச்சுக்கலாம். என் குழந்தை கூட தச்சு கூட பறிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி எப்பவுமே இப்படிதான் வரும். இந்த டைம் இப்படின்றதுக்காக கிடையாது, எப்பவுமே இந்த மாதிரி கீழே நம்ம பறிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. செம்ம டேஸ்ட். நம்ம தட்டு வரிசை தட்டு வைப்பாங்கல்ல, அதுல வைப்பாங்கல்ல பெரிய பெரிய குழக்கம், அந்த அந்த ரகம் இது. செம்ம டேஸ்ட். பிரிச்சா கொட்டை தனியா, அந்த ஷேப் தனியா, அந்த கொட்டை எல்லாம் ஒரு நடுவுல அப்படியே இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும். இந்த வாட்டி வரும்போது நாங்க சந்திப்பா பாட்டோம். இன்னொரு ரகம் அது, அது இப்பதான் பிஞ்சு வந்திருக்கு. அந்த குழக்கம், அந்த கொயக்காய் இப்பதான் பிஞ்சு வந்திருக்கு. சோ அது என்ன மாதிரி இது வரைக்கும் நாங்க பாக்கல, அது பாக்குறப்ப கண்டிப்பா உங்களுக்கு நாங்க காட்டுறோம். இந்த குரோத் எங்களுக்கு நிஜமாவே ஓகேன்னு தான். ஏன்னா சின்ன குச்சி தான் வாங்கிட்டு வந்தது. மாதுளை, வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, அத்திப்பழம், முல்லை செடி, ஒரு ரெண்டு மூணு ரோஸ் செடி, இது எல்லாமே நாங்க வந்து ஆந்திராக்கு போயிருந்தப்போ அங்க பல்கா வாங்கிட்டு வந்தோம். நாங்க அங்க வாங்கிட்டு வந்ததுல எல்லா செடியுமே நல்லா வருது. ரெண்டு செடி வந்து மழையில வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு, ரோஸ் செடி அதெல்லாம். மற்றபடி எல்லாமே நல்லா வருது. இது இந்த இந்த ஏஜ்ல வரவே வராது எலுமிச்சை. நிறைய பேர் சொன்னாங்க சான்ஸே இல்லை எப்படி வருது இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா தேங்க் காட் எங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே சரியான எலுமிச்சை. இதுல நாங்க ஆல்ரெடி ஒரு அஞ்சாறு பறிச்சிட்டோம் பெருசாகி. அண்ட் இதுவும் எலுமிச்சை தான், இதுவும் இந்த ஸ்டேஜ்ல வராதுன்னு சொன்னாங்க. அதிகம் திராட்சை கொத்து மாதிரி பார்க்க அழகா இருக்கு. இதுல ஒரு குட்டி அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல ஏதாவது ஒண்ணு பழிச்சு நம்ம கட் பண்ணுவோம், அது கூட ஒரு ரெண்டு மூணு சேர்ந்து வந்துருது. ஆனா பாக்குறப்ப செம்ம அழகா இருக்கு. ஜூஸ் கூட போட்டு பார்த்தோம், செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம செடினாலே ஒரு ஸ்பெஷல் தானே, அது எதா இருந்தா என்ன. இதே மாதிரி எல்லாமே கொத்து கொத்தாதான், இதோட எல்லா ஃபேமிலியுமே கொத்து கொத்தாதான் வராங்க. பூ வைக்கிறப்ப இன்னும் செம்ம ஸ்மெல்லு. இங்க பாத்தீங்கன்னா குருவி, ஓனா, பட்டர்ஃப்ளை, வண்டு எல்லாமே அந்த பூவை வரும். அவ்வளவு அதிசயமா இருக்கும் பாக்குறப்ப. கூடெல்லாம் கட்டி இருக்கும், இது பாருங்க குருவி கூடெல்லாம் கட்டி இருக்கும். இதுல இப்ப இல்ல, இப்ப வீட்டுக்கு முன்னாடி தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ரெண்டு எலுமிச்சை செடியும் கூடு கட்டி இருந்தாங்க. இப்ப வீட்டுக்கு நம்ம ஏசி யூனிட்ல ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. குழந்தை குட்டியோட இருக்காங்க அவங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா கனகாம்பரம், வெற்றி இலை, நித்திய மல்லி, ரெண்டடுக்கு மல்லி, இதெல்லாம். இது வெற்றி இலை வந்து நம்மளுக்கு பச்சை வெற்றி இலை கிடைக்கல, கருப்பு வெற்றி இலை தான் கிடைச்சிருக்கு. அதனால ஸோ மேலே ஏற வேணாம், மேக்சிமம் கீழே கொஞ்சம் இருக்கும். ஏன்னா எல்லாமே கொடி மேலே ஏறிச்சுன்னா பூச்சி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நித்திய மல்லி இது செகண்ட் பேட்ச்னு சொன்னா நம்புவீங்களா? வீட்டில் மேலே கொஞ்சம் ஆல்டர் ஒர்க் நடக்கிறப்போ பெரிய செடி அப்படியே ரெண்டு துண்டா அவங்க வேலை பார்க்குறப்போ போயிடுச்சு. திருப்பி மறுபடியும் எரி, மறுபடியும் நான் விழுவேன் என்று நினைப்பாயோன்னு போயிருக்காரு. ஸோ மறுபடியும் பூ வைக்கிறாரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு மல்லி. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரே ஒரு மல்லி வச்சப்போ ரோஸ் மாதிரி இருக்கு. மூணு அடுக்கு மல்லி, ஒரே ஒரு மல்லி பாருங்க. இது வந்து இன்னைக்கு பறிக்கிற பூ, அதனால சொல்றேன். ஒரே ஒரு மல்லி இன்னைக்கு ஒன்று வச்சா போதும், அப்படியே ஒரு ஒயிட் ரோஸ் வச்சா மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மனம்னா மனம். இந்த பேரஷூட் ஜாஸ்மின் ஆயில் இல்ல, அந்த இது வந்து ரெண்டையும் ஒன்னா வச்சிருக்கோம், ரெண்டும் மூணு அடுக்கும் ஒன்னா வச்சிருக்கோம். ஸோ இங்கேயே ஒரு நாலு கொம்ப வச்சு மேலே ஏற்ற வேணாம், கொஞ்சம் பெருசான வரைக்கும் இதுக்கு ஒரு பந்தன்மை போல. இந்த கனகாம்பரம் இப்போ ஒன்னு ரெண்டு தான் வச்சோம், அப்படி வர வந்துட்டாங்க. பப்பாளி, நம்ம வீட்டு பப்பாளி தான் இருக்கிறதுலேயும் இல்லை. ஸோ அதனால அவரை வச்சோம். இவர் வண்டி வந்திருக்காரு, இவரு கொஞ்சம் குட்டியா இருக்காரு. அண்ட் கனகாம்பரம் ஒரு ரெண்டு தான் இங்கே வச்சோம். இந்த அழகு அதுவே ஒரு இது மாதிரி வந்து சூப்பராக இருக்கு. இந்த தக்காளி, இதெல்லாம் நம்ம வச்ச தக்காளி, அதாவது விதை போட்டு வந்தது. விதை போட்டு வந்ததெல்லாம் சீக்கிரமாக காய பிடிக்கல, நானாக வச்சிருந்தேன்னா காய பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இது இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாதி மல்லி, கொஞ்சம் அழகு சாதனம்.